பாடல்கள்ல சுருக்கமா பார்த்தா நம்ம எவ்வளவு ஹோப் வருது பாருங்க. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு எழுத்தர் ஒவ்வொரு ரைட்டர் எழுதினா கூட அதுல நமக்கு நம்பிக்கை, ஊக்கம், உற்சாகம், நம்மளும் வாழ்ந்து காமிக்கணும்ங்கிறதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கே போய் சேருதுனாக்கா. அவன அது பாட்டுனாலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதுதான் நல்ல பாட்டு, நல்ல கவிதை. அதான் இது இப்ப பல பேருக்கு வாழ்க்கையில எதிர்காலத்தின் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதே கண்ணாசம் பாட்டு தான். எம்ஜிஆர் கூட சொல்லுவாரு, பாட்டுனா ஒருத்தனுக்கு நம்பிக்கை ஊக்கத்தை ஏற்படுத்தணுமே தவிர அதை கேட்டு அவன் விரக்தி ஆகிடக்கூடாதியா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீங்களும் வந்து என்கிட்ட பல பாடங்கள் எழுதிருக்கீங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது உங்களுக்கே தெரியுமே. எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர்னு சொல்றது மரியாதை குறைவு தான் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும். அவர் நடித்த அந்த இன்று போல் என்று வாழ்க படத்துல இந்த அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, ஆனா அது எவ்வளவு சிரமப்பட்டவனு உங்களுக்கு தானே தெரியும். அது என்ன முதல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க என்ன பண்ணீங்க? அன்புக்கு நான் அடிமைங்கிற வார்த்தை ரெண்டு வார்த்தை நாலு லைன் அந்த பல்லை முழுக்க நீங்க என்கிட்ட கொடுத்தீங்க. அதுக்கு நான் டியூன் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடி சரணங்கள் வந்து நான் டியூன் கொடுத்தேன். ஆமா, முயற்சி விடாம அந்த தளராம கொஞ்சம் கூட தளராம ரெக்கார்டிங் போட்டாச்சு, ஒரு பாட்டு எழுதுனீங்க, அதை கொண்டு போய் கொடுத்த உடனே எம்ஜிஆர் அவர்கள் அப்படியே மாத்திட்டாரு, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் தாட்டு வேணும்ட்டு ரெக்கார்டிங் போட்டாச்சு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்கிட்ட தைரியம் இப்போ ஞாபகம் இருக்கு, எனக்காக ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணாதீங்க, நான் வந்து இப்பதான் முதல்ல நான் நுழையிறேன், என்ன யாராவது தவறா நினைச்சுக்குவாங்க, அதனால நான் எழுதிடல, நீங்க நம்பியா ரெக்கார்டிங் போடுங்க. ஆமா, அது 9:30 மணிக்கு ரெக்கார்டிங் போட்டு 1 மணி வரையில எழுதாம இருந்தா யாரும் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படும், வேற ஆளை கூப்பிடலாமா அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு உங்க உற்சாகம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சோதனை உங்களுக்கு வந்தனாலதான் அந்த பாட் நல்லா அமைஞ்சதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அது இங்க இருந்து ஏவிஎம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்காங்க, ஏவிஎம்ல எப்படி நடக்காது, நம்ம இங்க இருந்து ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு சரணமா எழுதி கொண்டு கொடுத்து ஓகே பண்ணிக்கிட்டே வந்தான். முதல்ல எடுத்த பாட்டே அப்ப அதுதான் அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. 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 நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை. நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன். இன்பங்கள் இங்கே பொங்கி வழியும் முகங்கள் நான் பார்க்கிறேன், இதயம் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன்.
அன்பு பணிவு அடக்கம் எங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை பண்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும் காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும் காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே ஆடை பாதி ஆளும் பாதி அறிவும் பாதி ஆனது இங்கே அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை ஒன்றும் உறவு கொண்டீர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மறந்து போனீர்களே நாகரீகம் என்பது எல்லாம் போதையான பாதை அல்ல அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை நல்ல கொள்கைக்கு நான் அடிமை தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை.